வலிமை அப்டேட்ட ஃபேன்ஸ் கேட்காத இடங்களே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு போற எல்லா இடங்கள்லயுமே வலிமை அப்டேட்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கேத்த மாதிரி மோஷன் போஸ்டரை ரிலீஸ் பண்ணாங்க. மோஷன் போஸ்டரை பார்த்ததும் நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் செம ஹாப்பி ஆனாலும் இன்னொரு சைடுல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய மிக்சட் ரிவ்யூஸ் தாங்க வந்திருந்துச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நெக்ஸ்ட் எப்ப சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பயங்கர ஈகரா வெயிட்டிங்ல இருந்தாங்க. அதையுமே இவனோட மியூசிக்ல ரொம்ப சூப்பரா வேற மாதிரி அப்படின்ற ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக்கை ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்குமே ஃபேன் சைடுல இருந்து எக்கச்சக்கமான வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு. அதுல வர லிரிக்ஸ் எல்லாமே நம்ம தல அவங்களோட ஃபேன்ஸ்க்கு சொல்ற மாதிரியே இருக்கு அப்படின்னு பல பேரும் ஃபீல் பண்ணிருந்தாங்க. ஒரு பக்கம் தல ஃபேன்ஸ் எல்லாம் இந்த வேற மாதிரி சாங்க பயங்கரமா கொண்டாடினாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மோஷன் போஸ்டருக்கு எப்படி மிக்சடான ரிவ்யூஸ் வந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த வேற மாதிரி சாங்க்கும் வந்துச்சுங்க. எது எப்படியோ இதெல்லாம் எனக்கு கவலையே இல்ல, நான் கடமைய செய்யறேன், பலனை எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்ற மாதிரி தான் நம்ம தல அவரோட பிஆர்ஓவான சுரேஷ் சந்திரா மூலமா ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிருக்காரு. அந்த மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தல அவரோட 30வது வருஷத்தை பிலிம் இண்டஸ்ட்ரியில அடியெடுத்து வைக்கிறேன்னு அந்த மெசேஜ் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஃபேன்ஸ், ஹேட்டர்ஸ் அண்ட் நியூட்ரல்ஸ் ஆர் 3 sides ஆஃப் த சேம் காயின். அதாவது ஃபேன்ஸ், ஹேட்டர்ஸ், நியூட்ரல்ஸ் இவங்க எல்லாருமே ஒரு காயினோட பல முகங்கள் அப்படின்னு சொல்லலாம். நான் என்னோட ஃபேன்ஸோட லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஹேட்டர்ஸ் கிட்ட இருந்து வர ஹேட்டையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி த அன்பயாஸ்ட் வியூஸ் ஆஃப் த நியூட்ரல்ஸ், நியூட்ரல்ஸ் கிட்ட இருந்து வர எந்த விதமான பயாஸும் இல்லாத வியூஸையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம தலையோட ஸ்லோகமான லிவ் அண்ட் லெட் லிவ், அதாவது வாழு வாழ விடு அப்படின்னு யூஸ்வலான அவரோட பஞ்ச் லைனை இந்த மெசேஜ்ல சொல்லிருக்காரு. And finally, unconditional love always அப்படின்னு நம்ம தல அந்த மெசேஜ்ல மென்ஷன் பண்ணிருக்காரு. யூஸ்வலா பாத்தீங்கன்னா தல எப்பவுமே எந்த விஷயத்துக்கும் பெருசா ரியாக்ட் ஆக மாட்டாரு. ஆனா இந்த வேற மாதிரி சாங் வந்ததுக்கு அப்புறமா இப்படி ஒரு மெசேஜ ஷேர் பண்ணிருக்காரு. சோ இந்த மிக்ஸ்டு ரிவ்யூஸ்க்கான ரெஸ்பான்ஸா இந்த மெசேஜ் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சோசியல் மீடியாவில பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, சடனா ஏன் தலை இப்படி ஒரு மெசேஜ போட்டிருக்காரு அப்படின்றத பத்தி உங்களோட கமெண்ட்ஸ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எங்களோட வேற மாதிரி சாங்ஸ்க்கான பப்ளிக் ரியாக்ஷன் வீடியோவை கீழ இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம அத பாருங்க. இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு ஆதன் சினிமாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.